நிலையில் சீனாவின் தெற்கு குவாங்சின் பிராந்தியத்தில் உள்ள பைஸ் நகரில் தற்போது முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் நகரத்தை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில குறிப்பிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி ஸ்டடிஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சைனால திரும்பவும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. அங்க கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்த காரணத்தினால இந்த ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கு. தமிழகத்துல இன்னைக்கு நடக்க இருந்த திருப்புதல் தேர்வு மாணவர்களுக்கு நடக்கல. இந்த எக்ஸாமை வருகின்ற பிப்ரவரி 17 தேதிக்கு ஒத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ அடுத்ததான் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 5 வகுப்பு வரை இருக்க ஆசிரியர்களுக்கு சோதனை தேர்வு நடத்த போவதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இருக்க ஆசிரியர்கள் எல்லாருமே தகுதியானவர்களா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸாமை நடத்த போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த சோதனை தேர்வுக்கு பொதுமக்களும் சரி பெற்றோர்களும் சரி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க.